வணக்கம் மக்களே, வெல்கம் மெடிக்கன்ஸ். ஒவ்வொரு டாக்டரோட கழுத்துலயும் ஒரு டிவைஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டிவைஸோட பேர் என்ன, அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு டீட்டெயிலா பாப்போம். ஆரம்பிக்கலாமா? வெயிட், அதான் தம்ப்நெயிலே போட்டேன்ல, ஸ்டெதோஸ்கோப். எப்போ போல நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் ஸ்டெதோஸ்கோப்? நம்ம ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய லேப்டாப் சவுண்ட் அதெல்லாத்தையும் கேட்கறதுக்கு இந்த ஸ்டெதோஸ்கோப் யூஸ் ஆகுது. அது மட்டும் கிடையாது, லங்ஸ், ஸ்டொமக், அந்த மாதிரி எல்லா பக்கமும் இருந்து வரக்கூடிய மைன்யூட் சவுண்ட்ஸ் கேட்கறதுக்கும் இந்த ஸ்டெதோஸ்கோப் யூஸ் ஆகுது. ஸ்டெதோஸ்கோப் எப்படி இருக்கும்? நம்ம சேனல்ல ஃபர்ஸ்டா லைவா காட்ட போறோம். இதோ இதுதான் ஸ்டெதோஸ்கோப். இதுல மேல இருக்குல்ல, இது பேர் தான் இயர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்குல்ல, இத பேர் செஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடுவில் இருக்கிறது, இது பேர் தான் டியூப். இந்த செஸ்ட் பீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டெம், பெல், அப்புறம் டயஃப்ரம் அப்படின்னு மூணு இருக்கும். அப்புறம் இந்த இயர் பீஸையும் செஸ்ட் பீஸையும் கனெக்ட் பண்றதுக்கு டியூபிங் அப்படின்னு ஒரு டியூப் இருக்கும். இந்த இயர் பீஸ் கீழே சில்வர் டியூப் இருக்குல்ல, அதை வந்து இயர் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயர் டியூபும் இயர் பீஸும் சேர்ந்ததுதான் ஹெட்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெதோஸ்கோப்லயே மெயினான பார்ட் எது அப்படின்னா அந்த டயஃப்ரம். டயஃப்ரம் பாக்குறதுக்கு ஒரு கப் மாதிரி இருக்கும். ஏன் அதுக்கு டயஃப்ரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பாடியில பாத்தீங்கன்னா லங்ஸையும் ஸ்டொமக்கையும் பிரிக்கிற ஒரு பகுதிக்கு பேர் டயஃப்ரம் தானே. அந்த டயஃப்ரம் பார்த்தா எப்படி இருக்கு, கப் ஷேப்ல இருக்கா? இதுவும் கப் ஷேப்ல இருக்கு, அதனால ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதோட பேரவே எதுக்கு வச்சிருக்காங்க. இந்த டயஃப்ரம்ல இருந்து தான் எல்லா சவுண்டும் நம்ம கேக்குது. இதே மாதிரி இந்த டயஃப்ரம் பின்னாடி பெல்லுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அதை என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நார்மலா டாக்டர்ஸ் பிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. இங்க முன்னாடி டயஃப்ரம் இருக்கிற மாதிரி பின்னாடி பேர் பெல். நம்ம டயஃப்ரம்ல வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா, இந்த பெல்ல வந்து லோ ஃப்ரீக்வன்சி வேவ் எல்லாம் கேட்கலாம். உங்களுக்கு புரியல? அதாவது டயஃப்ரம் வந்து ஹார்ட்ல இருக்கிற சவுண்டு, லங்ஸ்ல இருக்கிற சவுண்டு இதெல்லாம் கேட்கலாம். இந்த பெல்ல பாத்தீங்கன்னா நம்ம ரத்தம் போற சவுண்டு, அதெல்லாமே இந்த பெல்ல கேட்கலாம். அடுத்து இதோ இங்க இருக்குல்ல, இது பேர் ஸ்டெம். இந்த ஸ்டெம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்டெதோஸ்கோப் வந்து ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். என்னடா ஸ்டெதோஸ்கோப் ஆஃப் ஆன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கு. ஆமாங்க, ஸ்டெதோஸ்கோப் ஆன் பண்ணணும். இந்த ஸ்டெம் இருக்குல்ல, இந்த ஸ்டெம் வந்து இப்படி ரைட் சைட் திருப்பணும். ரைட் சைட் திருப்பினா டிக் அப்படின்னு சவுண்ட் வருது. இந்த டிக் அப்படின்னு சவுண்ட் வந்துச்சுன்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திரும்பி இந்த ரிவர்ஸ் திருப்பிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அடுத்து இருக்கிறது டியூப். இந்த டியூப்ல வந்து ஒன்றும் கிடையாது, இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இதுல டிராவல் ஆகி மேலே போகும். அடுத்து இயர் டியூப் இருக்குல்ல, இந்த இயர் டியூப் வழியா நம்ம இயர் பீஸ்க்கு வந்து காதுல கேட்கும். இந்த இயர் பீஸ்க்குள்ள ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயர் பீஸ்க்குள்ள எதுவும் இருக்காது. நம்ம காதுல கிரிப்பா இருக்கிறதுக்கும் ஒழுங்கா கேட்கறதுக்கும் தான் இந்த இயர் பீஸ் யூஸ் ஆகுது. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, ஹெட்போன்ல எல்லாம் பட் இருக்குல்ல, அது எப்படி நம்ம காது வந்து அழுந்தாம இருக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த ஸ்டெதோஸ்கோப்லயும் இந்த இயர் பீஸ் வந்து காது அழுந்தாம இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் ஸ்டெதோஸ்கோப். போர் அடிக்காம சொல்றேன், வாங்க. ஸ்டெதோஸ்கோப்பை முத முதல்ல 1819 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச ஒரு பேரு ரெனில் லானிக். இவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். இவர் ஃபர்ஸ்டா ஏன் ஸ்டெதோஸ்கோப் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஆரம்ப காலத்துல பேஷண்டோட நெஞ்சில காத்து வச்சு கேட்டாதான் நம்ம அவங்களோட ஹார்ட் பீட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இது கொஞ்சம் அனீசியா இருக்குது அப்படிங்கறனால இவர் நார்மலா வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது, நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம்ல, தீப்பட்டி, ரெண்டு தீப்பட்டி வச்சு அதுல நூல் கோட்டு நம்ம பேசி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து பேப்பர் கப்ல பேசி விளையாண்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு இவர் உடனே, ஓ இந்த மாதிரி கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிளினிக் போய் ஒரு பேப்பர் எடுத்து இந்த பொறிகள் எல்லாம் மடிப்போம்ல அந்த மாதிரி மடிச்சு காது வச்சு கேட்டிருக்காரு. நல்லாவே கேட்டிருக்கு. ஓ இதவே ஏன்னா மாத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் ஷேப்லயே ஒரு வுட்ல பண்ணிருக்காரு. வுட்ல பண்ணி கேட்கும் போது நார்மலா நம்ம காதல் கேட்கறத விட இது ரொம்ப பர்ஃபெக்டாவே கேட்டிருக்கு. அதனால அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது முத முதல்ல கண்டுபிடிச்ச ஸ்டெதோஸ்கோப் பாத்தீங்கன்னா ஒரு நாதஸ்வரம் மாதிரிதான் இருந்திருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா எவல்வேஷன் ஆகி இப்ப நம்ம யூஸ் பண்ற ஸ்டெதோஸ்கோப் வந்திருக்கு. இவரு ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சார்ல அந்த வுடன் ஸ்டெதோஸ்கோப், அது பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் இருந்திருக்கு, 25 சென்டிமீட்டர் நீளமா இருந்திருக்கு, ஒரு காதுல கேட்கற மாதிரிதான் இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சமா மாறி ரெண்டு காதுல கேட்கற மாதிரி வந்திருக்கு, ரெண்டு செஸ்ட் பீஸ் வந்திருக்கு. நல்ல எவல்யூஷன் ஆகி தான் ரெண்டு இயர் பீஸ், ஒரு செஸ்ட் பீஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நார்மல் ஸ்டெதோஸ்கோப்போட ரேட் பாத்தீங்கன்னா பேசிக்கா 300 ஆரம்பிச்சு 20,000 வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டெதோஸ்கோப்பை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாப்போம். ஏண்டா ஸ்டெதோஸ்கோப் யூஸ் பண்ண தெரியாதா? அந்த இயர் பீஸ் காதுல வச்சுட்டு இந்த செஸ்ட் பீஸ் நெஞ்சில வச்சா கேட்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, இதோ இதை பாருங்களேன், இதுல முன்னாடி வளைஞ்ச மாதிரி இருக்கா, இது எப்படி திருப்பி வச்சா பின்னாடி வளைஞ்ச மாதிரி இருக்கு, இதுல எப்படி நீங்க உள்ள மாட்டுவீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு முன்னாடி வளைஞ்ச மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் உங்க காதுல மாட்ட முடியும். ஏன்னா நம்ம காதோட அமைப்பு அப்படிதான் இருக்கு. நீங்க பின்னாடி மாட்டினீங்கன்னா நம்ம காதுல கேட்கும் திறன் சொல்லுவாங்கல்ல, அது பின்னாடி இருக்காது, முன்னாடி தான் இருக்கும். அதனால நம்ம இப்படி முன்னாடி பார்த்து மாட்டினாதான் நம்ம கேட்கும். இந்த ஸ்டெதோஸ்கோப்ல என்னென்ன பிரச்சனை வரும்னா, மெயினா இயர் பீஸ்லயும் டயஃப்ரம்லயும் தான் பிரச்சனை வரும். இயர் பீஸ் வந்து ஏதாச்சும் உடஞ்சு போயிடும், டயஃப்ரம் ஏதாச்சும் கிழிஞ்சிரும். அதனால நீங்க மேக்ஸிமமா நீங்க வாங்கும் போதே இதுல எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது. அப்புறம் இந்த ஸ்டெதோஸ்கோப்பை வேற எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிபி பார்க்கும் போது சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் பிரஷர் எவ்வளோ அப்படின்னு நம்ம இந்த ஸ்டெதோஸ்கோப் வச்சு தான் பார்ப்போம். பிபி பாக்கிறதுக்கான மிஷின் பிக் மோமெனோமீட்டர் அப்படின்னா என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, ஸ்டெதோஸ்கோப் மாத்திட்டாங்க, லைட் வெயிட். நீங்க பண்ற சப்ஸ்கிரைபர் தான் ஹார்ட் பீட். உங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தமான டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.